அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த லீஸுக்கு போகிறாங்கல்ல 5 லட்சம் அந்த மாதிரியும் கொடுத்து போயிட்டு மாதம் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு மாதம் 2000 3000 இந்த மாதிரி கொடுத்து போகலாமா? ஒரு வீட்டை ஒத்திக்கு வாங்குறது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 5 லட்சம் அல்லது 10 லட்சம் முன்கூட்டியே ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அவங்க போடக்கூடிய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த வீட்டில் குடியிருப்பாங்க. அதற்கு பின்னாடி அவங்க காலி பண்ணி வருகின்ற பொழுது எந்த அமௌண்ட்டை கொடுத்தார்களோ, தொகையை கொடுத்தார்களோ, அந்த கொடுத்த அந்த 5 லட்சத்தை அல்லது அந்த 10 லட்சத்தை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு பேர் சில ஊர்களில் போகியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில ஊர்களில் ஒத்திக்கு இருப்பது அப்படிம்பாங்க. இப்படி ஒத்திக்கோ அல்லது போகியத்துக்கோ இருப்பது மார்க் அடிப்படையில் அது கூடுமா அப்படிங்கிறது தான் சகோதரி அவங்களுடைய கேள்வி. இது மார்க் அடிப்படையில் கூடாத ஒன்று, வட்டி கலக்கக்கூடிய ஒரு செயல், அதனால் இது கூடாது. எப்படி கூடாது என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது ஒரு வீட்டையோ அல்லது ஒரு கடையையோ அதை குறிப்பிட்ட காலத்திற்கு நாம் எடுக்கிறோம், அப்போ அதுக்கு வந்து வாடகை கொடுக்கணும். ஏன்னா அதை நம்ம பயன்படுத்துகிறோம் தானே, அதை பயன்படுத்துவதற்கு என்று ஒரு வாடகை ஏதாவது ஒன்று கொடுக்கத்தான் வேணும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வாடகைலாம் கொடுக்கறது இல்லை. முதல்ல அந்த அட்வான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அல்லது ஒட்டுமொத்தமான தொகையை அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. பெரிய தொகை 5 லட்சம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு 2 வருஷ காலம் அல்லது 3 வருஷ காலமாக அங்கே வந்து வாழ்கிறாங்க அல்லது அந்த வீட்டை பயன்படுத்துகிறாங்க, கடையை பயன்படுத்துகிறாங்க. வெளியே வரும்போது 5 லட்சத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த 2 வருஷ காலமும் அந்த வீட்டை பயன்படுத்துவதற்கு இவங்க எந்த வாடகையும் கொடுக்கறது இல்லை, எந்த செலவும் அந்த வீட்டுக்காக வேண்டி செய்வது இல்லை. அப்போ இது எந்த அடிப்படையில் இது சரி, இது எந்த அடிப்படையில் வந்து இது நியாயம் என்று சொல்ல முடியும்? இது உள்ளதான வட்டி ஒளிஞ்சிருக்கிறது, மறைமுகமான ஒரு வட்டி அதில் இருக்குதானே செய்கிறது. இப்போ ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வந்து 5 லட்சரூபா கொடுக்குறீங்க, அவர் மாதம் மாதம் 5000 ரூபா தருகிறார் அல்லது 10000 ரூபா திரும்ப திரும்ப தந்துடுறாரு, ஏதோ ஒன்று இப்படி வாங்கிட்டே இருக்கிறீங்க. கடைசி 1 வருஷம் கழித்த உடனே நீங்கள் கொடுத்த அந்த 5 லட்சரூபா வாங்கிடுறீங்க, மாதம் மாதம் அவர்கிட்ட 5000 ரூபா வாங்கினீங்களே, மாதம் மாதம் 10000 வாங்கினீங்க, இதுக்கு பேர் என்னது? வட்டி. இதானே வட்டிங்கிறோம். ஒரு ஆள்கிட்ட 10 லட்சரூபா கொடுக்குறோம், 10 லட்சரூபா கொடுத்துட்டு திரும்ப 10 லட்சரூபா வாங்குகிறோம், இடைப்பட்ட காலத்தில் அவற்றை இருந்து ஒவ்வொரு அமௌண்ட்டாக வாங்கிட்டே இருக்கிறோம், இதுக்கு பேர் வட்டிங்கிறோம். இங்கே என்ன நடக்குது? நாம் வாங்கிறது இல்லை, அதே நேரத்தில் அந்த வீட்டை நாம் பயன்படுத்துகிறோம். நீ 5 லட்சரூபா வச்சுக்க, நீ வந்து என்கிட்ட வாடகை கேட்காத, 10 லட்சரூபா வச்சுக்க, நீ வந்து வாடகை கேட்காத. ஏன் வாடகை கேட்காதுங்கிறோம்? அதுதான் உன்கிட்ட 10 லட்சரூபா தந்துருக்குறான்ல, 5 லட்சரூபா தந்துட்டேன் தானே, அதனால் எனக்கு வாடகை நீ வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வாடகை என்பது அந்த இடத்தில் அதுதான் வட்டியாக, மறைமுக வட்டியாக வருகிறது. 10 லட்சரூபா நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் 10 லட்சரூபா வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வாடகைன்னு ஒன்று கொடுக்கணும்ல, வாடகை கொடுக்காம நான் 10 லட்சரூபா தந்துட்டேன்ல, 5 லட்சரூபா தந்துட்டேன்ல, அதுதான் இது. அதுக்காண்டி நீங்கள் வாடகை வாங்கக்கூடாதுன்னா அதுதானே மறைமுகமான வட்டி. அதனால் இந்த ஒத்தி என்பது, போயும் என்பது மார்க்க அடிப்படையில் அது கூடாது, அது வட்டி தான். அட்வான்ஸுன்னு ஒன்று கொடுக்குறோம், அது தப்பு இல்லை. அட்வான்ஸுன்னு ஒரு வீட்டை நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம், 1 லட்சரூபா 2 லட்சரூபா அட்வான்ஸ் கொடுப்போம், ஆனால் வாடகை மாதம் மாதம் 5000மோ 10000மோ கொடுத்துக்கிட்டே இருப்போம். வீட்டை காலி பண்ணி வருகின்ற பொழுது நாம் கொடுத்த அந்த அட்வான்ஸ் தொகையை திரும்ப வாங்கிட்டு வந்துடுவோம், இது வட்டி கிடையாது. ஏன் வட்டி கிடையாது? அதான் மாதம் மாதம் அந்த வீட்டுக்கோ அந்த கடைக்கோ என்ன வாடகையோ அதுதான் கரெக்டாக கொடுக்குறோம்ல. மாதம் அந்த வீட்டுக்கு 10000 ரூபா என்றால் 10000 ரூபா வாடகை கொடுத்துட்றோம், 5000 ரூபா என்றால் 5000 ரூபா வாடகை கொடுத்துட்றோம். நாம் கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் தொகையை திரும்ப வரும்போது வாங்கிட்டு வர்றோம். ஆனால் ஒத்திங்கிறது அப்படி இருக்காது, நம்ம எந்த வாடகையும் கொடுக்க மாட்டோம், கொடுத்த அமௌண்ட்டை அப்படியே திரும்ப வாங்கிட்டு வந்துடுறோம். இந்த 5 வருஷத்துக்கு அல்லது 2 வருஷத்துக்கு முழுக்க முழுக்க அதை பயன்படுத்துகிறோம்.
நம்ம கொடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய்க்கு நேரடியாக வட்டி வாங்காமல் என்ன செய்கிறோம்னா வாடகையை அப்படி கழிச்சு விட்டுருக்கோம். வாடகை எப்படி 5000 ரூபா கொடுக்கணும்ல, அந்த 5000 ரூபா கொடுக்காம நான் உனக்கு தான் 5 லட்சம் ரூபா தந்துட்டேன்ல, அதனால் இதை வந்து அப்படி டேலி பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறான். அதனால் இது மார்க் அடிப்படையில் இது தப்பு, இது செய்யக்கூடாது. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் அட்வான்ஸ் தானே கொடுக்குறோம், சரி அட்வான்ஸும் கொடுக்குறியா, அப்போ வாடகையும் கொடுக்கணும்ல, அட்வான்ஸ் தான்னு நீங்கள் பேர் வச்சாலும் வாடகைன்னு ஒன்று கொடுக்கணும்ல, ஏன் வாடகை கொடுக்காமல் இருக்கிறீங்க, அப்போ அதனால அது சரியில்லை. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இறைவனை ஏமாற்றலாம் என்று ஒரு நினப்பில் இதில் ஒரு கொஞ்சம் டெக்னிக்கல் பண்ணுறாங்க. என்ன டெக்னிக்கு, உதாரணமாக ஒரு வீட்டினுடைய வாடகை 5000 ரூபான்னு வைங்க அல்லது 10000 ரூபான்னு வைங்க, அந்த வீட்டினுடைய வாடகை 10000 ரூபா. இப்போ என்ன செஞ்சிடறது, 10 லட்சம் ரூபா முதலே கொடுத்துட்றது. வாடகை கொடுக்கணும்ல, கொடுக்காமல் இருந்தால் அது வட்டின்னு ஆயிரும்ல, அதுக்காண்டி என்ன செய்கிறதுனா நான் 10 லட்சம் ரூபா தந்துடுறேன், வாடகை 10000 ரூபா கேட்காதீங்க, ஒரு 500 ரூபா மட்டும் வச்சுக்கிடுங்க. 10000 ரூபா வீட்டு வாடகைக்கு 500 ரூபா, ஏன்ப்பா 500 ரூபா கொடுக்குறேன், அதான் 10 லட்சம் ரூபா தந்துட்டல்ல. எல்லாம் யாரை ஏமாத்துறோம், அப்போ 10000 ரூபா உள்ள ஒரு வாடகை வீட்டை வெறும் 500 ரூபாய்க்கு யாராவது தருவானா, ஏன் 500 ரூபாய்க்கு தருகிறான், ஏன்னா நம்ம 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டோம். 10 லட்சம் ரூபா கொடுத்ததுனால தான் உங்கள்கிட்ட போய் எப்படி வாடகை வாங்குறது, அப்போ வாடகை வாங்க முடியாது தானே. அதுக்காண்டி தான் அவனும் என்ன செய்கிறான்னா சரி பேருக்கு நீங்கள் 500 ரூபா தாங்க, நம்மளும் அது வாடகை கொடுக்குறோம்ல. இதா இது இப்படி உலகத்தில் எங்கேயா நடக்குமா, நான் வந்து அட்வான்ஸே கொடுக்கலை, ஒன்றுமே கொடுக்கலை, இதே வீட்டை வந்து 500 ரூபாய்க்கு அவர் தருவாரா, அப்போ தரமாட்டார் தானே, 500 ரூபாய்க்கு அது எப்படி தருவார், அந்த வீட்டுடைய மதிப்பு அப்படி இல்லை தானே. இலவசமாக சில பேர் கொடுக்கலாம், வாடகை இல்லாமல் கூட சில பேர் கொடுக்கலாம், அதை நான் சொல்ல வரல, அது வந்து கரெக்டு தான், அது தப்பு இல்லை. ஆனால் இது வந்து எப்படி நடக்குதுன்னா நாம் கூடுதலாக அமௌண்ட் கொடுக்கும்போது அவர்கள் அப்படியே வாடகையும் குறைக்கிறாங்க. நீ 5 லட்சம் ரூபா கொடுத்தால் வாடகை 2000 ரூபா, நீ 6 லட்சம் கொடுத்தா வாடகை 1500 ரூபா, நீ 7 லட்சம் கொடுத்தால் வாடகை 1000 ரூபா, நீ 10 லட்சம் கொடுத்தா வாடகை 500 ரூபா. 5000 ரூபாயிலேருந்து இப்படி 500 ரூபா குறையுதா, ஏன் குறையுது, இது குறையிறதுக்கு உண்டான காரணம் என்ன, அப்பவுமே வட்டின்னு வழங்குதா இல்லையா, அட்வான்ஸுன்னு நம்ம கொடுக்கக்கூடிய தொகை கூட 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 நாம் பேருக்கு தான் வாடகை கொடுக்குறோமே தவிர உண்மையிலே வாடகை கொடுக்கலை, அதனால தான் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. அப்போ இது யாரை ஏமாத்துறது, இறைவனை ஏமாத்துற மாதிரி ஆகும். வட்டிங்கிறது வெளிப்படையான வட்டியும் கூடாது, மறைமுகமான வட்டியும் கூடாது, இது எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் இந்த போகியம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது ஒத்தி என்று சொல்லப்படுகின்ற இது வந்து மார்க் அடிப்படையில் அது கூடாது அப்படிங்கிறத வழங்கிக் கொள்ளலாம்.